பட் ரஷ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவட்ட வெப்பன் இல்லை, இவர் டீம் வெப்பன் இல்லை. பட் இருந்தாலும் ஹாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு அதாவது ஒரு குடைச்சல் கொடுக்குறாரு. ஆஹா, மறுபடியும் மிஸ் பண்ணுறாரு, கேம் மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒருத்தர் ஹிட் பண்ணுற ஒருத்தர் ஹிட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்க ஒரு நாக் வெயிக்கு இல்லை. ஸோ இதுதான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறது அந்த அந்த இடத்துக்குள்ள. அனதர் நாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அசண்டர்ஸ் டீமில் ரெண்டு பேர் கிளியர் பண்ணப்படுறாங்க. விச்சு இங்கே தான் இந்த லொக்கேஷன் தான் இருக்காரு, ஹிட் பண்ணார். ஆனால் எஸ்ஏடிஎல் ரிவியூ பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் விச்சு மேபி ஹிட் பண்ணுவாரா இல்லை. ஸ்பாட் பண்ணிட்டாங்க மக்களை, இவரை ஸ்பாட் பண்ணிட்டாங்க. கையில் ஏகே மட்டும் மூணு பேர் இருக்காங்க. எஸ்ஏடிஎல் அந்த ஃபைட்டு வரமாட்டார், நாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஜேகே அன்டச்சபிள்ஸ்க்கு வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டார்ட்டு. ஒரு மூணு கில்லோட வந்து அவங்க இன்றைக்கி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்யூடிஎல் ரிவியூ பண்ணி ஆகணும். பட் அதில் வந்து கன்சிடரபிள் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா வேறு ஒரு டீம் இங்கே இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே ரிஸ்க்கு தான். சோலோவாக ஸ்டார்டிங்லேயே ஏன்னா ஏகப்பட்ட அலைவு கொண்டிருக்கப்போ யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெளிவாக சொல்லவே முடியாது. ஸோ அவர் போட்ட RG50 ஒரு நாக் ஆகிறார், ஒரு பேனிக் ஆகிட்டார், பதட்டம் ஆகிட்டார் இந்த இடத்துல. யூசிஜி பிஜிஎம் டீம் அடிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ளாஷ் மட்டும் தான் மிச்சம் இருக்கார். இந்த இடத்துல வந்து ஃபாக்ஸ் குக்கிட்டி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. டி ஹரீம் நாக் பண்ண போகிறாரு. கேஹெச் மேடிக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது. யார் உள்ளே வந்தான் தெரில, கீழே கன்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லை கீழே ஒருத்தர் ரிவைவ் ஆகிட்டு இருக்காரு, அவரை கீழ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் இடம் மக்களே, யூஸ்ஜி பிஜிஎம் டீம் ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆகி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சின்ன சோலவாக ரிவியூ பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரிவியூ பண்ணுறது கிட்ட ரிவியூ பண்ணி முடிச்சிட்டார். மக்களை ரிவியூ பண்ணி முடிச்சிட்டார், சேஃப் தான், பிரச்சனை இல்லை. அசனர் டீம் ஃபுல்லாக உள்ளே வராங்க. இங்கே ஏஜேஎக்ஸ் அஃபீஷியல் எக்ஸ் அஃபீஷியல் ரொம்ப இக்கடான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவ்வளோ இருக்குது என்ஏக்யூ அமன் மட்டும்தான். ஸோ அமன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சோஃபார் கொடுத்துட்டு வந்திருக்காரு. பார்த்தோம் ஏன்னா அவரோட நேம் நம்ம நிறைய விட சொல்லியிருக்கோம். சோலோவாக இருந்து அவங்க டீமை ரிவியூ பண்ணியிருக்காங்க, சோலோவாக இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் அவங்க டீமை கொண்டு போயிருக்காரு. ஸோ ஏஜேக்ஸ் அஃபீஷியல் அகெயின் அமன் லாஸ்ட் பர்சன். ஸோ ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாரு. அவரோட கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாரு. அவங்க டீமுக்கு ரொம்ப காஷியஸாக வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ தப்பிக்க முடியுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆர்டிபி மக்கள் இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அந்த கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டிபி ஒரு டீமை கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டு இருந்தாங்களா. ஹெல்லி ஸ்போர்ட்ஸ் வந்து அடிச்சிருந்தது ஆர்டிபி. அண்ட் ஃப்ளாஷும் மாட்டினார் மக்களை, வாய்ப்புகள் இல்லை. ரைட்டில் ஒருத்தர் போகிறாரு, லெஃப்டில் ரெண்டு பேர் வராங்க. சான்சஸ் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ண முடியும், ஏறி வரலாம், வராரா, டேமேஜ் விழலை. ஹெச்பி மெடிக்கிட் போடவே இல்லை கைஸ். ரஷ் பண்ணி வேகமாக ஜம்ப் பண்ணி தான் அடித்தார். இருந்தாலும் ஷார்ட்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகலை. SMU3 அந்த கில்ல ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டீம் காட் வைப்பிடு மக்கள் இந்த இடத்துல, டீம் காட் வைப்பிடு. ஹெல்லி ஸ்போர்ட்ஸ் ஒரு இக்கடான சிச்சுவேஷன், ஃபஸ்ட் மேப் வைப்பாக இருக்காங்க. இன்னும் மூணு மேட்ச் இருக்குது, பிரச்சனை இல்லை, இங்கே வேணால் மேலே வரலாம். இடிபி டீமில் இவருக்கும் நாஸ்டைக்கும் வந்து நல்ல டேமேஜ் வந்துருக்குது. கேஸ்ட்ரோ பேக் அடிக்கிற ரிவியூ பண்ண போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாஸ்டைக் ஏன் ஹீல் பண்ணாமல் இவ்வளோ வேகமாக பேக் அடிக்கிறான்னு தோணல. அவட்ட மெடிக்கிட்டே இல்லையா என்னன்னு தெரியல. வெஸ்ட்லாம் வச்சிருக்காரு, டெஃபினட்டாக மெடிக்கிட்டு வச்சிருப்பாரு. ரிவியூ பண்ணாங்க, இடிபி டீம் பேக் அடிக்கிறாங்க. அந்த ஃபைட் எடுக்கவே இல்லை. SMU3 ஹிட் பண்ண ட்ரை பண்ணல. என்ன பிளானில் சீரீஸாக இந்த மாதிரி ஏறினாங்கன்னு எனக்கு தெரியல மக்கள். ஏன்னா மக்களை ரொம்பவே ஒரு மோசமான ஒரு முடிவு. எதனால் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இடிபி டீம் ஒரு சொதப்பல் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. பட் ரிப்பேர் பண்ணுவார் இவர். இருந்தாலும் வந்து எடுத்த லூட்லாம் காலியாகுது மக்களை, அது ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. அண்ட் கில் ஒரு டீமுக்கு கில் போகுது. ஈவன் வந்து அது அவங்களுடைய குரூப்போட டீம் ஆனிச்சுன்னா வந்து அவங்களுக்கு தான் அது மைனஸ். ஜேகே அண்டச்சபிள்ஸ் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ரெண்டாவது நாக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டாவது நாக் பண்ணலான்னு பார்த்தாரு. ஸோ சேம் டீம் இங்கே கவனிச்சிங்கன்னா, ஜேகே அன்டச்சபிள்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அசண்டர்ஸ் டீமை கிளியர் எடுத்தாங்க, கிளியர் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூணு பேரை. ஸோ அதே டீம் வந்து ஒன்ஸ் அகெயின் ஜேகே அன்டச்சபிள்ஸை வந்து உள்ளே வந்து கிளியர் பண்ணியிருக்குது. ஸோ ரொம்பவே தைரியம் தான் தண்டர் போல்ட்டுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவட்ட வெஸ்ட்டு லெவல் 2 வெஸ்ட்டு தான் இருக்குது. லெவல் 1 ஹெல்மெட் தான் வச்சுட்டு பின்பக்கம் ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ணுறாரா. இன்னைக்கு இன்னும் மேலே தான் அமன் வேறு லொக்கேஷனில் இருக்காரு. அமன் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாரு. ரைட்டில் ஒருத்தர் இருந்தார் தண்டர் போல்ட், அவர் அடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக ரைட்டில் இருந்தவர் அடிச்சிருக்கலாம், எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. டவுன் பண்ணுறாங்க மக்கள், டவுன் பண்ணுறாங்க. அண்ட் என்ஏக்யூ ஸ்டில் ஹோல்டிங். நம்மளால் மறுபடியும் ரிப்பே பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏஜேக்ஸ் அஃபீஷியலுக்கு ஒரு கட்டான சுச்சுவேஷன் இது. அண்ட் ஆர்டிபி 5 kills சோஃபார் எடுத்திருக்காங்க. ரிட்டையர்டு ப்ரோஸ் சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு. ராகுல் யாரையோ ஸ்பாட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல, கண்டிப்பாக ஒரு இதை பார்க்குறோம். எஸ்எஸ் ஸ்பைடிக்கும் யூசிஜி பிஜிஎம் கடையில் ஃபைட்டு. அசனர்ஸ் டீமுக்கும் யூசிஜி பிஜிஎம் கடையில் ஃபைட்டாக. யூசிஜி பிஜிஎம் டீம் கிளியர் பண்ணுறாங்க மக்கள், கிளியர் ஆயிருக்குது. என்ன நான் கில் ஃபீடை கவனிக்கலை. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபைட்னா வந்து இந்த இடத்து தான் போயிட்டு இருக்கு கைஸ். ஆர்டிபி யாரை ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட்டால் நாக் பண்ணப்பட்டிருக்காரு. கிரனேடு மக்களே, ஆனால் டேமேஜ் ஒன்றும் விழலை. ஓ மை காட், ஹரிஸ்டர் டான் ஜஸ்டிஸ்
நான் ஜஸ்டிஸில் ரோக்ஸ் நாக்காக இருக்காரு, யோக்ஸும் சாய்ஸும் மட்டும்தான் மிச்சம். ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து இவர் பேக்கப் கொடுத்துருக்காரு, அவர் அடிச்சிருந்தாருன்னா வந்து அவருக்கு ரிவைவ் ஆகிருப்பார், டவுன் ஆகிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஷார்ட்ரேஞ்ச் வந்தவர், ஷார்ட்ரேஞ்ச் வந்து யாருன்னு தெரியல, யோக்ஸுக்கு தான் அந்த கில் போணுச்சு. யோக்ஸ் லாங் ரேஞ்சு அடிச்சதுனால வந்து இவருக்கு அந்த கில் வந்திருக்குது. ஸோ அவரோட அந்த ஸ்கில்னாலே வந்து அவர் நாக் ஆகிறார், ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் நாக் ஆகிறார். ஆக்சுவலி ஸ்டில் மூணு பேர் இருக்காங்க, ஆர்டிபி ரொட்டேட் ப்ரோஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. பட் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும், ஜோன் வந்து ஸ்லோப்பில் வந்திருக்கு. ஒன் செகண்ட் இந்த ஜோன் வந்து பார்க்குறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீசென்ட் டேஸில். பட் ரொம்ப ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க, ரெண்டே ரெண்டு பேர், ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு வந்து கவர் இல்லை. அண்ட் ரோக்ஸ் நாக்கு ஷார்ட் ரேஞ்சில், பிரவீன் டீஜே நாக்கு, சாய் சுல்ற போகிறா இல்லை மக்களே, சாய் சுல்ற போல. அண்ட் யோக்ஸ் ரொம்ப பொறுமையாக மூவ் பண்ணுறாங்க, உள்ள போகிறப்பே அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அசனர் ஸ்டீம் உள்ள வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அசனர் ஸ்டீம் வந்து பேக் டு பேக் அந்த கில்ஸ் 8 கில் எடுத்துருக்காங்க. அதோட வந்து பீக் சைடே மூவ் பண்ணுறாங்க, பீக் சைட்லேயே வந்து அவங்களுக்கு ஜோன் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கவலைப்படலை. பட் இப்போதைக்கு எங்கே ஃபைட் போகுது? எஸ்எம்யூ த்ரீ நல்ல பொசிஷன்லேருந்து வந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். கவர் இருக்குது அவங்களுக்கு, பர்மனன்ட் கவரும் இருக்குது, அண்ட் ஜோனும் இருக்குது. ஏன்னா ஜோனுக்குள்ளே இருந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு டீமு. இருந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே கொடுத்துட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் ஆர்டிபி டீம் உள்ள வர முடியாம ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. கௌஷிக் லாஸ்ட் பர்சன், கௌஷிக் வந்து கிட்டத்தட்ட அம்மனுக்கு பின்பக்கம் மூவ் பண்ணுறாரு. அம்மன் வந்து பின்பக்கம் கவனிப்பாரா தெரியலை மக்களே, தெரியலை, பொறுத்திருந்தான் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் பார்த்தார்னா ஒரு கில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ஃபைட்டே போயிட்டு இருக்கு. எஸ்எம்யூ திட்டி ரெண்டு பேர் வந்து பேக் டு பேக் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் மாட்டினார்னு நினைக்கிறேன். பட் செம்மையா கவருக்கு போனார். ஓ, இவருக்கும் டேமேஜ் உள்ள, அவருக்கும் அவருக்கான அவ்வளோ டேமேஜ் விழுந்துருக்குது. வாய்ப்பே இல்லை, பின்பக்கமாக இருந்து சார்ஜ் பஸ்டர் வச்சாலுத்திட்டாரு. எஸ்எம்யூ த்ரீய அசனர் சீம் பின்பக்கத்துலேருந்து கிளியர் பண்ணுறாங்க. அண்ட் இடிபி கிளியர் ஆயிருக்காங்க. அமன் இந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு இருக்காரு, கையில் ஃபமாஸ் வச்சுக்கிட்டு இந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆர்டிபியில் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு அசனர்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே பார்க்கவே இல்லை அசனர் சுத்தமாக. மேலேருந்து ரெண்டு மூணு பேர் கண்டிப்பாக வியூ தெரியும், ஏன்னா ஜோன் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ உள்ள வரது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி கவனிக்கிறோம்னு தெரியல. அம்மனை கிளியர் பண்ணுறாங்க மக்களே, சோழ வாரத்தில் அவரை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அசனர்ஸ் இருக்காங்க, ஏஜிஎக்ஸ் இஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்டு ப்ரோஸ் இருக்காங்க, மூணே டீம் மக்களே. பட் ரிட்டையர்டு ப்ரோஸ்க்கு ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓ அதுக்குள்ளே வெஸ்ட் கிறிஸ்டலாம் என்ன ஏதோ புதுசாக அது விட்டுருக்காங்கன்னு தெரியல மக்கள். அப்பா அம்மாடி, சரியான ஒரு இது, எல்லாருக்குமே டேமேஜ் விழுந்துச்சு. அந்த ஸோ அந்த ஸ்கில்லும் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கிரெனேடு அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இது பண்ணுற ஸ்கில்லுமே வச்சுருக்காங்க. அசனர் சீம் நல்ல ஹை கிரவுண்ட், அசனர் சீம் தான் போயா போகிறது, நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஜோனுக்கு எல்லாருமே மூவ் பண்ணி ஆகணும், ஓப்பனில் ஃபுல் ஓப்பனில் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். எஸ்டியில் நாக் பண்ண முடிய சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஓ மை காட், மூணு பேர் நாக்கு மக்களே, பேக் டு பேக் நாக்கு, ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. எம்டிபி டீம் அசனர் சீமுக்கு சைட்லேயே தான் இருக்காங்க. படால் ஆனால் ஜோன்ல எலிமினேட் நினைக்கிறேன். ஓ மை காட், அந்த டீம் எலிமினேட் பண்ணலாம்னு நினச்சாரு. பட் படால் நாக் பண்ணப்படுறாரு கைஸ், நாக் பண்ணப்படுறாரு. இன்னும் சிபிஜேஆர் ஹோல்ட் பண்ணுறாரு, ஆனால் ஜோனுக்கு உள்ள வந்து தான் ஆகணும், ஜோனுக்கு உள்ள வந்து தான் ஆகணும். ஸோ அவருக்கு எனிமிஸ் எங்கே இருக்காங்க, ஆப்போசிட்லேயும் அண்ட் ரைட் சைட்லேயும் இருக்கிறாங்க. ஸோ டீமை செகண்ட் பொசிஷன் வரைக்கும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு அசனர்ஸ் வேறு லெவலில் ஹிட் பண்ணிட்டுருக்காங்க மக்களே, வேறு லெவலில் வந்து ஆர்டிபி ஹிட் பண்ணிட்டுருக்காங்க. கிளியர் மக்களே, செகண்ட் பொசிஷன் வந்துட்டாரு. பட் 1v4 சினாரியோ. MA2V காட் கிளியர்டு. அசனர் சீம் காட் த பூயா, ஒரு நல்ல கில் கவுண்ட், சமையான கில் கவுண்ட் எடுத்திருக்காங்க. லைக் திருவிட்டு பாருங்கள் மக்களே, லைக் பண்ண நிறைய பார்த்துட்டீங்க. லைக் திருவிட்டு பாருங்கள்.